இந்த வீடியோவில் RRB கிளர்க் 20 days என்ன பண்ணுறது, ஒரு சில பேர் அப்பாடா இலக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னு. ஆக்சுவலி நிறையா பேத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 என்ன நாள் சுதந்திர தினம் அன்னைக்கு கிடையாது, ஆகஸ்ட் 13ஆம் தேதி. ஆனால் ஒரு சில பேத்துக்கு வந்து ஆகஸ்ட் 7 வருது. ஸோ அப்போனா ஃபஸ்ட்டு நம்ம ஆகஸ்ட் 7 பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், ஒரு கரெக்டாக ஒரு 20 நாள் தான் இருக்குது. அப்பாடா நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வாரம் இருக்குப்பா அப்படிங்கிற நிறையா பேர் நினைக்கிறீங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அந்த 20 நாள் 25 நாள் வந்து எல்லாமே ஒன்று தான். ஏன்னா ஃபஸ்ட்டு எக்ஸாம் முடிச்சிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது, அவன் என் பாட்டுக்கு ஃப்ரீயாக இருப்பாங்க. ஆனால் அந்த செகண்ட் ஸ்லாட் போகிறீங்க தெரியுமா, அடுத்த வாரம் அவங்க தான் ரொம்ப பாவம். ஏன்னா ஃபஸ்ட் ஸ்லாட் என்ன வந்துச்சு அப்படி இப்படி எவ்வளோன்னு சொல்லி குழம்பியே ஒரு வாரம் வேஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ வாட் எவர் இட் இஸ், நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, செகண்ட் ஸ்லாட் அடுத்த வாரம் போகிறீங்க அப்படின்னா போட்டு ஃபஸ்ட்டு வாரம் என்ன வந்துச்சு அப்படி இப்படி இப்படின்னு போட்டு குழம்பாமல் எப்பயும் போல் நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க, சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 20 days ஸ்டடி பிளான் பார்க்கலாம். ஸோ போயிடலாமா, இந்த 20 நாள் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஐயா இவ்வளோ நாள் வந்து நம்ம ஜாலியாக இருந்தோம்டா, நீ ஹால்ட்டிக்கு வந்தோடனே அப்படியே லைட்டாக வயிற்றில் புளிய காய்ச்ச மாதிரி இருக்குமே, இருந்துச்சா இல்லையா? இருக்கும். இன்னொரு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு 460, 450 ப்ளஸ் வேக்கன்சி இருக்குது. தயவுசெய்து இந்த வேக்கன்சியை வந்து நம்ம மக்கள் எல்லாருமே ஃபில் பண்ணுறோம். ஒரு நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு 1000, 2000 பேர் தான் மக்களை ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கிறீங்க. ஒரு 100,000 பேர் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஒரு 2000, 3000 பேர் தான் இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கிறாங்க. நான் ஒரு குறிப்பிட்டாக இன்ட்ரெஸ்ட்டாக நான் டெய்லியுமே ப்ரிப்பேர் பண்ணுறேன், கன்சிஸ்டண்ட்டாக படிக்கிறேன் அப்படின்னா. ஸோ இவங்க தான் உங்கள் காம்படிட்டர். நீ ஒரு நிறையா பேர் எழுதுறாங்க அப்படின்னு பயப்பட வேணாம், சும்மா எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணுவோம் சும்மா படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு 5000 பேர் வச்சுக்கலாமே, அவங்க தான் உங்கள் ரியல் காம்படிட்டர். ஓகே, அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டாப் ஒரு 500 வரலாம், 450 வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு போஸ்டிங் இருக்க போகுது. ஸோ நல்ல வேக்கன்சி தான், தயவு செய்து இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு இவ்வளோ நாள் விட்டுருங்க. இவ்வளோ நாள் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு தெரியாது. இந்த 25 நாள் வந்து 20 நாள் வந்து நீங்கள் டெய்லியுமே எஃபர்ட் போட்டு படிங்க. ஸோ கிளியர் பண்ணிடலாம். லைட்டாக டங் ரோல் ஆகிற மாதிரி இருக்கும், கண்டுக்காதீங்க. மைண்ட் இப்போ என்ன தெரியுமா, ரெண்டு வழி இப்போ உட்காந்து போதையில் எப்படி சொல்கிறது, தூக்கத்தில் பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். பட் ஏன்னா நான் காலையில் வீடியோ இறக்கி அவனை நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ போயிடலாமா, போதையில் மக்களை ஐயோ தூக்கம் சரியா? ஸோ போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 20 நாள் வந்து நமக்கு வந்து டெய்லியுமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ மாக் டெஸ்ட் எடுக்கிறது என்ன பண்ணுறது இந்த மாதிரி ஞாபகம் இருக்கும். உங்களுக்கே தெரியும் ஒரு குவான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ சொல்கிறது, ஒரு 40 மார்க் இருக்குல்லையா, இந்த 40 மார்க்குமே நம்ம வந்து ஒரு 35 மேலே ஈஸியாக அடிச்சிடலாம். நிறையா பேர்கிட்ட போய் கேளுங்களேன், நம்ம கான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா போன வாட்டி வந்து 35, 36 ஈஸியாக அடிச்சிருப்பாங்க. ஒரு சில பேர் 40 வரைக்கும் போடுவாங்க, ஏன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் ஏன்னா நம்ம ஸ்பீடாக பண்ணுறோமா அது மட்டும்தான் மேட்ரு. ஒரு 23-24 வந்து நீங்கள் எடுத்தாலே போதும். ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 இருக்கும், ரீசனிங் வந்து ஒரு 21-22 அப்படின்னா இது அதிகபட்சம் 23-25 வரைக்கும் பிளான் பண்ணிக்கோங்க. இந்த 23 நமக்கு வந்து த சிம்பிளிஃபிகேஷன் நம்பர் சீரீஸ் குவாட்ராடிக் ஈக்குவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 20-20 ஷுவராக நம்ம அடிக்கலாம் மக்களை. இது நீங்கள் அடிச்சே ஆகணும், இது அடித்தா மட்டும்தான் நான் சொன்ன 35 எடுக்க முடியும். இதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா டெய்லியுமே, இனிமேல் ஒரு 20 நாள் இருக்குல்லையா, டெய்லியுமே நீங்கள் வந்து அப்பாட்டக்க அப்படின்னா கூட டெய்லியுமே இந்த ஸ்பீட் ப்ராக்டிஸ் எடுக்கணும். எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னா உங்கள் இஷ்டம், உங்களுக்கு எவ்வளோ சம் தோணுதோ டயர்டாக வரைக்கும் எடுங்க, 50, 100 ஆனால் டெய்லியுமே எடுத்துருங்க சரியா? ஸோ இல்லை அப்படின்னா என்னோடய செஷன் பார்த்துருப்பீங்க, டொமின் டொமின் செஷன்லாம் இப்போ போயிட்டுருக்குல்லையா, அந்த வீடியோஸ் பாருங்கள். இனிமேல் 20 நாளுமே ஒரு மினிமம் நான் வந்து ஒரு 10 ஆச்சலும் ஒரு RRB கிளர்க் லெவலில் கொடுத்துருவேன். நம்ம இதுலேயும் கொடுப்பேன், யூடியூப்லேயும் கொடுப்பேன், அதே மாதிரி நம்ம ஆப் போகுது இல்லையா கிராஷ் கோர்ஸ் அதுலேயுமே கொண்டு வரேன். மினிமம் என் சைட்லேருந்து ஒரு 10-12 வரைக்கும் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ரெண்டுலேயுமே சேர்த்து. ஓகே, ஸோ இந்த சிம்பிளிஃபிகேஷன் நம்பர் சீரிஸ் கோட்ராடிக் தயவு செய்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த 20-20 நீங்கள் கண்டிப்பாக வாங்கினா மட்டும்தான் நீ 35 எடுக்க முடியும் சரியா? அதுக்கப்புறம் டிஐ, 2D கண்டிப்பாக வருங்க, ஷோராக 2DI வரும், 2DI அதில் ஒரு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப சப்பையாக இருக்கும். இந்த 2DIயுமே நீங்கள் எப்படி சொல்கிறது, எப்படியுமே ஒரு 10 out of 10 அடிச்சிடலாம். நான் சும்மாலாம் சொல்லலை, ஏன்னா இது வந்து RRB கிளர்க்னால SBIPனா கூட ஒரு 4-5 ஒரு 5 இருக்குன்னா ஒரு 3 வந்து ஈஸியாக இருக்கும், 2 டஃப்பாக இருக்கும். பட் இங்கே 10 ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 20 வந்து கேட்கவே நல்லா இருக்குல்ல, ஜாலியாக இருக்குல்ல, இந்த 20 வந்து நீங்கள் டெய்லியுமே ஒரு 2 சரியா, இல்லைன்னா பழைய டமால் டமாலிஷன்லாம் எடுத்து பாருங்கள் சரியா, அதை நான் சால்வ் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி டிஐ பார்த்தாலே போதுமானது. ஒரு டெய்லியுமே ஒரு 2 போதுங்க சரியா, ஒரு 2 ஏதாச்சும் நீங்கள் சைட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருப்பீங்க, PDF வச்சுருப்பீங்க, அதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் போதும். ஆனால் அதெல்லாம் கொடூரமாக தான் இருக்கும், அதை பார்த்து பயந்துடாதீங்க. ரியல் எக்ஸாம் மெமரி பேஸ்ட் கொஸ்டின் எடுத்து பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
ஸோ அதுக்கப்புறம் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 10 சம் கேட்பாங்க ஷுவராக. ஆனால் நமக்கு தேவை வந்து 7 to 8 அடித்தாலே போதும். ஏன்னா அதுவே உங்களுக்கு 37-38 மார்க்ஸ் வந்துடும். ஏன்னா 10க்கு 10 போட்டு வெக்ஸ் ஆகி இருக்காமல் டார்கெட் பார்த்தீங்கன்னா 7 to 8 சம் அடிக்கிற மாதிரி நீ ரெடியானா போதும். பட் இது வந்து நீ 20 நாளில் வந்து ரெடி பண்ண முடியுமான்னு கேட்டால் எஸ் என்னோடய பழைய கேடன்ஸ் என் பாருங்கள். நிறையா வீடியோஸ் இருக்கு, நான் சர்ச் பண்ணி கணேஷ் கேட்டேன் அந்த மாதிரிலாம் டைப் பண்ணுங்கள், உங்கள் நிறையா வீடியோஸ் வரும். அதில் ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பட் புதுசாக வந்து டாபிக்ஸ் படிக்க வேணாம், ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச டாப். அதாவது எப்படி சொல்கிறது, இது வரைக்கும் நான் வாழ்க்கையில் வந்து நான் டைம் ஒன்று ஒர்க்கே நீங்கள் படிக்கலை அப்படின்னா, இப்போ இந்த 20 நாள் வந்து டைம் ஒர்க் படிக்க வேணாம். இது வரைக்கும் நான் வாழ்க்கையில் போர்ட்ஸ் ஹிஸ்ட்ரியுமே படிக்கலை அப்படின்னா இனிமேல் படிக்க வேணாம். ஆல்ரெடி ஒரு தெரிஞ்ச ஒரு டாபிக்ஸ் இருக்குது தெரியுமா, அதில் மட்டும் ஒரு ப்ரிலிம்ஸ் லெவல்லே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, ப்ரிலிம்ஸ் லெவல்லே ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். திரும்பவும் சொல்கிறேன், போன வருஷம் வந்து RRB கிளர்க்கோட ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணாதவங்க நிறையா பேர், ஏன்னா திடீர்னு கட் ஆஃப் ஏற்றிடுவாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் போட்ட மாதிரி இருக்கும், மார்க்லாம் 67 அந்த மாதிரி எடுத்திருப்போம். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து 70 மேல் வச்சுருவாங்க. ஆனால் SBIPOலாம் கிளியர் பண்ணியிருப்பாங்க ஒரு 50 மார்க் எடுத்து. ஸோ இந்த மாதிரி நிறையா பேர் எடுத்திருப்பீங்க. ஸோ தயவுசெய்து அசால்ட்டாக நினச்சி நான் வந்து அதிகமாக மெயின்ஸ்க்கு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிலிம்ஸில் கிளியர் ஆகாமல் இருந்துடாதீங்க. நிறையா ஸ்பீட் ப்ராக்டிஸ் எடுங்க. திரும்பியும் சொல்கிறேன், இங்கே ஸ்பீடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், அதே மாதிரி அக்யூரசியும் ரொம்ப முக்கியம். தெரிஞ்சதுன்னா கூட திருப்பி திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், அதான் நான் சொல்ல வரேன். ஓகேயா, ஸோ இது கிளியரா? அதே மாதிரி உங்களுக்கு இது தெரியும், டெய்லியுமே பசில் செட்டிங் வந்து ஒரு 5 செட் டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. ஏன்னா இது வந்து 20 மார்க்ஸ் வரும், ஷோராக 20 மார்க்ஸ் வரும், கண்டிப்பாக வரும். 4 செட்டு வருது அப்படின்னா நாலுமே அடித்து அவன் ஒரு வழியே இல்லை. அது பாருங்கள், ஏன்னா எல்லாருமே இல்லை நான் மேக்ஸிமம் சொல்கிறது இல்லை, மேக்ஸிமம் ஒரு 38-40 ஈஸியாக அடிச்சுட்டு வந்துருவாங்க. சப்போஸ் அவங்களுக்கேற்ற மாதிரி நம்மளும் வரணும்னா நீங்கள் 5 செட் ஒரு 6 செட் டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. என்னென்ன கண்ணில் கிடைக்குதோ ப்ரிலிம்ஸ் லெவலில் டப்பு டப்பு டப்புன்னு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டே இருங்க. அதுபோக இந்த மிஸ்கிலினியஸ் இதில் ஒரு 5 மார்க், இதில் ஒரு 5 மார்க், ரொம்ப டஃப்பாலாம் இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். பட் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு நாளைக்கு வந்து ஒரு 30-30 கொஸ்டின் வச்சு உங்களுக்கு இனிமேல் எப்படி சொல்கிறது, டெய்லியுமே ஒரு 100 கொஸ்டின் அப்படின்னா செட் ஆகாது. உங்களுக்கு கையில் கிடைக்குதா பார்க்குறீங்களா, டக்குன்னு ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. ஒரு நாளைக்கு 5 பண்ணுங்கள், 10 பண்ணுங்கள், 100 பண்ணுங்கள், கையில் பார்க்குறீங்களா, டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிங்க, அவ்வளோதான் நான் சொல்ல வரேன். ஸோ படிக்கணும். ஸோ நிறைய பேர் டவுட் இருக்கும், எவ்வளோ மார்க் போடலாம் அப்படின்னு. ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆயிடுச்சு இல்லையா, உங்களுக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும், டைமிங் தெரியும். ஒரு சில பேருக்கு 2:13 போட்டிருந்தீங்க கமெண்ட் பாக்ஸ்லேயே, சில பேர் காலையில் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் போட்டிருந்தீங்க. உங்களுக்கு என்ன எக்ஸாம் டைமோ அந்த எக்ஸாம் டைமில் மார்க் போட்டு பாருங்கள். இப்போ என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து நான் அந்த மாதிரி முடிச்சுக்கிட்டு இருப்பேன், பாருங்கள் 2 மணிக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருப்பேன். ஆனால் மதியம் வந்து எனக்கு செம்ம தூக்கமாக வரும், லைவ் கூட நான் மேக்ஸிமம் பார்த்துருப்பீங்க. மதியத்துக்கு மேலே வந்தாலும் லைட்டாக அப்படியே இப்படி சொல்கிறேன் இப்படி ஆயிருவேன், தூக்கம் சொக்கும் நமக்குலாம், ஏன்னா நைட் நல்லா முடிச்சிருப்பேன். ஸோ அந்த டைமை நம்ம சேஞ்ச் பண்ணால் தான் நம்ம அங்கே ஆக்டிவாக இருக்கும். சில பேர் நல்லா மதியம் நல்லா தூங்குவீங்க, காலையில் சில பேர் வந்து நல்லா தூங்குவீங்க நைட் படிக்கிறவங்களாம். ஸோ உங்கள் எக்ஸாம் டைமுக்கு வந்து நீங்கள் மார்க் போடுங்க. எவ்வளோ மார்க் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு ஒரு 20 நாள் இருக்கு இல்லையா, அல்டர்னேட் டேஸில் ஒரு மார்க் எடுங்க. மினிமம் ஒரு 10 மார்க்காச்சும் எடுத்துகிட்டு போங்க, மினிமம் 10 மார்க் போதும். உங்கள் எக்ஸாம் டைமில் எடுங்க, கரெக்டாக 2:30 எக்ஸாம்னா 2:30 எடுங்க, 11 மணிக்கு உங்கள் ஸ்லாட் டைமினா 11 மணிக்கு எடுங்க. ஒரு 10 மார்க் எடுத்தால் போதும், அதில் வந்து நீங்கள் மார்க் கம்மியாக தான் வரும், சாரி மார்க்கில் வந்து ஒரு ஸ்கோர் கம்மியாக தான் வரும், ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாத்துக்குமே வரது தான். இங்கே ஒரு 60 எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அங்கே 70 எடுப்பீங்க, சரியா? ஸோ ஆனால் என்ன, முடிச்சுட்டு எல்லா சம்மே நமக்கு பண்ணியிருக்கோமா அதை அனலைஸ் பண்ணிடுங்க. மார்க் எடுத்துட்டு பாட்டுக்கு மார்க் போட்டாச்சுரா பாடா அப்படின்னு போயிடக்கூடாது. டெய்லியுமே அதை மார்க் முடிச்சதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணணும். ஸோ எதில் மார்க் எடுக்கலாம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு வாலிபால் எடுங்க, ஏன்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுக்குமே ஒர்த்தான ஒரு சைட். ஸோ வாலிபால் எடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் பழைய வீடியோஸ்லாம் இருக்கும், டுமில் டுமில் ஸ்டன்ஸ், தயவுசெய்து பார்த்துருங்க. ஏன்னா நான் நிறையா ட்ரிக்ஸ் சொல்லியிருப்பேன். இப்போயே ஃபுல் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சர்ச் பண்ணுங்க, இப்போ உங்களை யூடியூப் போங்க, போயிட்டீங்களா? ஒரு 25 ஒரு 22 ஹேஷ்டேக் போட்டிருக்கேன்னா 20 மார்க் மட்டும் லாஸ்ட்டாக எடுத்திருப்பேன், RRB கிளர்க், IBBS கிளர்க் லெவல். ஸோ அதில் நிறையா கொஸ்டின் நான் டீச் பண்ணியிருப்பேன், அப்ளிகேஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் ஜஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் மாதிரி பார்த்துட்டு போங்க. 20 நாள் அப்போ ஃப்ரீ டைமில் அந்த கொஸ்டினை பாஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்கள் ப்ளீஸ், கெஞ்சி கேட்குறேன். அப்ளிகேஷன் சம்ஸ் அதெல்லாம் பாருங்கள், டெய்லியுமே 10-10 சம் சொல்லி கொடுத்துருப்பேன் இந்த ஃபுல் மார்க் செஷனில். ஓகேயா, இது ஓகேயாச்சா? ஸோ நம்ம எதில் விட்டேன், மார்க். ஸோ 10 மார்க் எடுத்துருங்க கைஸ். அதே மாதிரி செக்ஷனல் டெஸ்ட் வந்து முடிஞ்சால் எவ்வளோ முடியுமோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு எது வீக்கராக இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது, இப்போ வந்து எனக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வீக்காக இருக்கேன் அப்படின்னா அதில் வந்து செக்ஷனல் டெஸ்ட் மாதிரி எடுத்து ஒரு 10 சம் 15 சம் டெய்லியுமே போடுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு வீக்கஸ்ட் ஜோன் இருக்கும், இந்த 20 நாள் அதை ஸ்ட்ராங் பண்ண பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க, இதை பற்றி சொல்ல வந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், 10 மார்க்காச்சும் எடுத்துடணும், எக்ஸாம் டைமில் எடுக்கணும், பழைய
டொமைல் டொமில்ஜிஷன் டமால் டமால்ஜிஷன்லாம் பழைய வீடியோஸ்லாம் பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நிறையா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இனிமேல் நீங்கள் படிக்காட்டாலும் பிரச்சனை இல்லை, இந்த 20 நாள் வந்து நீங்கள் ஸ்பீட் ப்ராக்டிஸ் எடுத்தாலே கண்டிப்பாக நீங்கள் கிளியராகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ தேங்க்ஸ் மக்களே. அதே மாதிரி நம்ம ஆப்லேயும் கிராஷ் கோர்ஸ் போயிட்டுருக்கு, அதுலேயும் நான் ஆர்ஆர்பி கிளர்க்கான ஸ்பீட் ப்ராக்டிஸ் கொண்டு வருவேன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ. பை பை. ஏதோ டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள், கண்டிப்பாக என்னோட சால்வ் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன்.